சாம்பார் சாதத்துக்கும் பிஸ்மில்லா பாத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்? சாம்பார் சாதத்துக்கு பச்சை பட்டாணி போட மாட்டாங்க, முருங்கைக்காய் வந்து உள்ள இருக்க சாதம் போட மாட்டாங்க. ஓகே, நம்ம இதெல்லாம் சேர்க்கிறோம். குடமிளகாய் சேர்க்க மாட்டாங்க சாம்பார் சாதத்துக்கு. பிஸ்மில்லா பாத்துக்கு இது மூணையும் சேர்ப்பாங்க. எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஊற்றுங்க. சிக்கனையா? சிக்கன் பூண்டு போடணும். கடையை சொல்லலாம். காஞ்ச மிளகாய் முருங்கா போற பாரு. அடுத்தது பீன்ஸ், அடுத்தது கேரட், அடுத்தது முள்ளங்கி. பிஸ்மில்லா பாத்துக்கு காய்கறிக்கு அதிகமாக போட்டால் நல்லா டேஸ்ட் இருக்கும். நீ சாப்பிட்ருக்க பிஸ்மில்லா பாத்து? இல்லை இல்லை. ஆ, தக்காளி போடுங்க. போட்டு போட்டு காய்கறி ஆடுக்கொண்டா ஒன்று தேவை. நல்லா உப்பு போடுவா. சாம்பார் பொடியா? ஆமாண்ணா. எல்லாருமே பொதுவாக வீட்டில் செய்யும் போது மிளகாத்தூள் மல்லித்தூள் போடும் போதே சாம்பார் பொடி போட்டுருவாங்க. அப்படி போட்டால் அதோட வாழை வந்து அந்த வாசனை வந்து கம்மியாக இருக்கும். எப்பவுமே நம்ம கொதிக்கும் போது போட்டால் அதோட வாசனை நல்லா மனமாக இருக்கும். என்ன அரிசி போடுறீங்க? பச்சரிசி. பச்சரிசி தான். புழுங்கல் அரிசி அதுக்காம இருந்தாலும் பச்சரிசி. ஒரு கிலோ அரிசிக்கு பாத்திரத்தில் அரிசி இருந்தால் நாலு பாத்திரம் தண்ணி. இப்போ நம்ம பிரியாணிக்கு போடுற மாதிரியா? பிரியாணிக்கு வந்து நம்ம தண்ணி கம்மியாக வைக்கிறோம், இதுக்கு வந்து நாலு நாலு மடங்கு வைக்கிறோம். இப்போ நான் ஆற வச்சாச்சா? ஆறி வச்சுண்ணா. இதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி இது போட்டு கட்டிடுறது. ஈஸியாக எடுக்கிறது. இவ்வளோ ஈஸியாக எடுத்துடலாம். சதை எடுக்கிறேன். சதையும் 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 வேகமாக எழுக்கூடாதுண்ணா. முருங்கவை அப்படியே எடுத்து சாப்பிட்டா அது ஒரு விதமான டேஸ்ட் இருக்கும். அந்த சதையை வந்து சாப்பிட்டா அது ஒரு விதமான டேஸ்ட் இருக்கும். நம்ம ரெண்டையும் ஒன்றா கலந்து புது விதமான டேஸ்ட் கொடுக்குறோம். பட்டாணிண்ணா இதே தான். இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணி. வேக வச்ச பட்டாணிண்ணா. அதனால தான் இந்த டைம் போடுறோம். அரிசி வேகுதில்லைண்ணா, வேக வேக தண்ணி கம்மியாகிட்டே இருக்கும். இதோட இன்னும் பருப்பு ஊற்றுனா இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும், கெட்டியாயிடும். அதுதான் பிஸ்மில்லா பாத்து. பிஸ்மில்லா பாத்து. சாம்பார் சாதம் தான் எப்படி இருக்கும்? ரெண்டும் ஒன்றே தான். கூட அந்த பட்டாணி, குடமிளகாய், முருங்கைக்காய் சதை இதெல்லாம் போட மாட்டாங்க. பருப்பு இல்லைண்ணா. பருப்பு பாண்டி அப்படி பிடிச்சிண்ணா. ஓ, கல் அப்படி கடையில் நான் பிடிச்சிக்கிறேன். முருங்கை அவிச்சு வச்சிருந்தோம் இல்லையா? சதை எடுத்து சதை எடுத்தாச்சு. எடுத்து இப்போ அதில் கொட்டிடுறோம். ஓகேவா? ஓகே. புளி ஊற்றிடலாமா? அது சீக்கிரம் ஊற்ற முடியாது, திப்பு வரும் இல்லையா? அது பொறி மாதிரி தான் வடிகட்டணும். குடமிளகாய் குடமிளகாய் இருபது இது கிண்டு விட்டு போடுறோம். குடமிளகாய் போடுறீங்களா? ஆமாண்ணா. இது கடைசியாக போட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும், அதுக்காக தான் இது கடைசியாக போடுறோம். பெருங்காயமா? பெருங்காய தூள். பெருங்காய தூள் வாசனைக்கு முடிஞ்சா? அவ்வளோதான் முடிஞ்சு. ஃபைனலு இஞ்சி பூண்டு போச்சுட்டா போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்டா? எங்க பொரியலுக்குண்ணா வருவலுக்குண்ணா. அதுக்கு வச்சிருக்க மல்லித்தலைண்ணா. ம், சுத்தி போடு. கேகே புட் ரால் சேனலையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.